இரண்டு முட்டாள்கள், ஒன்று தரமான மிதமான முட்டாள், இன்னொன்று தரம் கடந்த தீவிர முட்டாள். இரண்டும் கடலில் மீன் பிடிக்க ஆசைப்பட்டன. வாடகை படகொன்றை அமர்த்தி கொண்டன. கானம் பாடியபடி கடலுக்குள் படகை கிளப்பின. கடலின் ஆழத்திற்கு போயின. ஓரிடத்தில் வலையை வீசின. நல்ல மீன்பாட்டை பெற்றன. படகு நிரம்ப அற்புதமாய் அள்ளிக்கொண்டு ஆனந்த கீதம் பாடிக்கொண்டு திரும்பின. கரைக்கு வந்து நல்ல காசு பார்த்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கின. மனசார திட்டமிட்டு கொண்டன. அந்த அற்புதமான மீன்பிடி இடத்திற்கு மீண்டும் நாம் எப்படி போவது நண்பா? கவலைப்படாதே உற்ற நண்பா, நீ கேட்பாய் என்றுதான் நாம் வாடகைக்கு எடுத்த அந்த படகிலே ஒரு சுண்ணாம்பு கோடு போட்டு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறேன். அது நம்மை அதே இடத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். கவலைப்படாதே. கேட்டதும் கதறியது அடுத்த நட்பு. அடே அறிவு பதர் நண்பா, என்ன இப்படி செய்து விட்டாய்? அதற்குள் அந்த அடையாளத்தை யாராவது அழித்து விட்டால் அதற்கு பதிலாக உனது தொப்பியை அந்த மீன்பாடு இடத்திலே கடலிலே போட்டு அடையாளப்படுத்தி விட்டு வந்திருக்கலாமே. அறிவு அறிவு. ஒரு முட்டாள்தனம் இன்னொரு முட்டாள்தனத்தை அவ்வளவு எளிதிலே கைவிட்டு விடாது. கும்பலான முட்டாள்தனத்துக்கு வீச்சும் வீரியமும் வேகமும் அதிகம். அதுதான் பொது சொத்துக்களுக்கும் ஆலயங்களுக்கும் எளிதாய் தீ வைத்து கொண்டாடுகிறது. இப்படி ஒரு கவிஞர் கவித்திருக்கிறார், இரண்டு விஷயங்கள் எல்லையற்றவை, ஒன்று பிரபஞ்சம், இன்னொன்று மனித முட்டாள்தனம். மேலும் பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் அந்த இன்னொன்றை பற்றி, மனித முட்டாள்தனத்தை பற்றி அவ்வளவாக தெரியாது.